நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போட ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இதுதான் 12 கணிதவியலுக்கான தொகுதி 2 செகண்ட் வாலியூம் புக். ஸோ உங்கள் ஸ்கூலில் தந்துட்டாங்களா தரலையான்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தரலைனா இன்னும் சீக்கிரத்தில் தந்துடுவாங்க, ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ 12 கணிதம் அத்தியாயம் 7 வகை நுண்கணிதத்தின் பயன்பாடுகள். இதே மாதிரி சாப்டர் 7 இங்கிலீஷ் மீடியத்துக்கு இதே PDFல நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பட் மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ இங்கிலீஷ் மீடியத்துக்கு அப்லோட் பண்ணினேன், அதில் நிறைய பேர் தமிழ் மீடியத்துக்கும் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஒரு சில ஸ்கூலில் வந்து சாப்டர் 7 வந்து ஃபுல்லாக முடிச்சிருப்பாங்க, ஒரு சில ஸ்கூலில் இன்னும் முடியலை. சில ஸ்கூலில் வந்து தமிழ் மீடியத்திற்கு புக் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வரும்னு இப்போதைக்கு சொல்கிறாங்க. பட் உங்கள் ஸ்கூலில் இன்னும் சீக்கிரமாக புக்கு தரலனா நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சாப்டர் 9 தான் கொடுத்துருக்காங்க, எக்ஸசைஸ் 7.9 தான் கொடுத்துருக்காங்க. பட் 7.1 வந்து இதில் கொடுக்கல. நீங்கள் வந்து எக்ஸாம்பிளை பார்த்து நீங்கள் வந்து அந்த எக்ஸசைஸை ஃபில்லோ பண்ணிக்கலாம். அதாவது எக்ஸசைஸ்னால் பயிற்சி, ஓகேங்களா? எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்காட்டு, அந்த எடுத்துக்காட்டுபடி தான் நீங்கள் பயிற்சியை நீங்கள் ஃபுல்லாக பண்ணணும். பட் மெட்டீரியல் கைட்லாம் நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்காதீங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்லோ லேர்னர்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கலாம். பட் எல்லாரையும் பார்க்கண்டான்னு சொல்லலை, இந்த கைடே நீங்கள் பார்த்துலன்னா கண்டிப்பாக நீங்கள் மேக்ஸ் வந்து உங்களால் ஓனாக நீங்கள் போட முடியாது. அட்லீஸ்ட் பப்ளிக்கில் வந்து க்ரியேட்டிவாக க்வெஸ்சன் கேட்டாலும் கூட நீங்கள் வந்து அட்டன் பண்ண முடியாது. அதனால் இப்போவே இருந்த அந்த எக்ஸாம்பிளை நீங்கள் நல்லா பார்த்துட்டு இதே மெத்தட் நல்லா புரிஞ்சு போயிடுங்க. ஸோ என்னதான் படித்தாலும் நீங்கள் வந்து புரிஞ்சு படித்தால் மட்டும்தான் அந்த மேத்தமெட்டிக்ஸில் நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். வேணும் இதில் வந்து மேக்ஸில் வந்து எப்படி ஃபுல் மார்க் எடுக்கலாம்னு சொல்லி இன்னொரு சீக்கிரத்தில் வீடியோ போடலான் இருக்கிறோம். நம்ம சேனலில் வந்து ஒரு சார் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க, கூடிய சீக்கிரத்தில் மேக்ஸ்க்குன்னு தனியாக ஒரு கிளாஸ் எடுக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. உங்களுடைய ஐடியாவை கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ இன்னும் எங்களுக்கு இந்த மேக்ஸ் புரியலை, எனக்கு செகண்ட் வால்யூம் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லாதீங்க. ஏன்னா செகண்ட் வால்யூம் தான் ரொம்ப ஈஸியாக இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா நான் முன்னாடி மெட்டீரியல்ஸ் போட்டிருக்கேன், அது ஃபஸ்ட் வால்யூமோட செகண்ட் வால்யூம் ரொம்ப ஈஸி. நீங்கள் ஃபஸ்ட் வால்யூம் ரொம்ப அவ்வளோவா எங்களுக்கு அவ்வளோ தரவாக படிக்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செகண்ட் வால்யூமை இனிமேலேருந்து நல்லா படிங்க. ஸ்கூலில் நடத்துகிற கிளாஸ் வந்து ரியலாக அட்டன் பண்ணுங்கள். ஒரு சிலர் கட் அடிப்பீங்கன்னு நினைக்கிறேன், பட் இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் ஸோ தள்ளி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் கிளாஸ்க்கு போங்க. நான் அட்டெண்டன்ஸ்க்கு மார்க் உண்டு, அதனால் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஸ்கூலுக்கு போய் அந்த மேக்ஸ் கிளாஸில் மட்டும் நீங்கள் வந்து நல்ல ஓனாக கவனிங்க. வேறு சப்ஜெக்ட் கிளாஸ்லேயும் நல்ல ஒழுங்காக இருந்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு? ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.